இங்க பாருங்க நான் இப்போ தயிர் எடுத்து வச்சிட்டேன் ஃபஸ்ட்டு இஞ்சி ஊறுகாய் எடுத்து வச்சிட்டேன் இது பாருங்க இது என்னென்னா சிறுக்கீரை சிறுக்கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது அப்படி தொக்கு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக பண்ணியிருக்கேன் நல்லா இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி போட்டு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக வத்தக்குழம்பு வச்சுருக்கேன் வேறு கிண்ணத்தில் எடுத்து வச்சு இதில் கொஞ்சமாக வச்சுருக்கேன் சாதம் வச்சுட்டேன் இப்போது இதில் எனக்கு கஞ்சி வச்சுருக்கேன் மண் சட்டியில் இப்போ தான் அப்பளம் பொரிக்கணும் இப்போ அப்பளம் பொரிக்க போகிறேன் சாதம் சாருக்கு இதில் எப்படி வச்சிடலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா அதை வச்சிடலாம் இதில் கருவேப்பிலை ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டேன் நெய் இதில் வச்சுட்டேன் ஆமாம் இப்போ நம்ம அப்பளம் பொரிக்க வேண்டிய வேலை தான் அடுப்பில் வைக்கிறோம் இப்போது நான் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் இருங்க வரேன் ஒரே நிமிஷம் ஏன்னா அடுப்பிட்டு வேலை செய்யும்போது உஷாராக செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் அது கரெக்டு தான் நம்ம இப்போது அப்பளத்தை பொரிச்சிடுவோம் இது வேணும் வேண்டாம் நமக்கு இப்படி வச்சுடுவோம் அப்பளம் எடுத்தாச்சு அப்பளம் எடுத்தாச்சு என்ன அப்பளம் போடலாம் மிளகப்பளம் போடலாமா ஜீரகப்பளம் போடலாமா என்ன அப்பளம் போடலாம் நீங்களே சொல்லுங்கள் ஆமாம் இப்போமா இது வந்து சாதத்துக்கு இந்த கரண்டி இது வந்து குழம்புக்கு கரண்டி இது வந்து அப்பளத்துக்கு டக்கு டக்குன்னு சமையல முடிச்சுனேன் இது பாருங்கள் சூடாக இருக்குது என்ன திறந்து காட்டுறேன் ரொம்ப டைட்டாக இருக்கு பருப்பு வச்சுருக்கேன் பாருங்கள் இது நைட்டு வந்து டால் செஞ்சுக்கலாம் சரியா அதனால தான் இப்போ நம்ம அப்பளம் பொரிக்கிறோம் பொரிச்சிட்டோம் ஆமாம் என்னென்னா இப்போ நம்ம தட்டுக்கு வந்து இப்படி வச்சுக்கலாம் டூ இன் ஒன் தட்டு இப்படி வச்சுக்கலாம் ஏன்னா இதுக்காக நம்ம தட்டு எடுத்து அதுக்கப்புறம் அப்பளம் இல்லாமல் ஐயோ எப்பா என்ன சொல்கிற வேலை இருக்கு இந்த அப்பளம் சொல்கிற வேலை இருக்கு வர அதுதான் பெரிய வேலை ஆமாம் இருங்க நான் எடுத்து வைக்கிறேன் ரெண்டு அப்பளம் போட்டுக்கேன் குட்டி அப்பளம் ஒன்று பெரிய அப்பளம் ஒன்று முடிச்சாச்சு நம்ம சாப்பிட்றது வேணா இதாக இருக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு அப்பளம் கொடுத்துட்டு என்னை திட்டவே மாட்டார் இல்லைன்னா மூஞ்ச மூஞ்ச காட்டுவார் என்ன சமைச்சே அவ்வளோதானே அறிம்பார் என்ன தான் அவ்வளோ நல்லா சமைச்சாலும் சும்மா பேருக்கு பரவாயில்ல பரவாயில்ல அப்படி நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால் தானேங்க திருப்பி செய்ய தோணும் சொல்லுங்கள் கோவம் வருமா வராதா எனக்கு அதனால் ஏன் இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேன் விழுந்து விழுந்து லவ் பண்ணார் நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டார் ஆஸ்பத்திரியில் எவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டார் எனக்காக பா அவர் இழைச்சிட்டார் நான் இழைக்கிறதோட அவர் இழைச்சிட்டார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அவரை பார்க்கும்போது அழுகையாக இருக்குது எப்படி எப்படி இருந்தவருக்கு வந்து இவ்வளோ கஷ்டம் கொடுத்துட்டேனே வாய்க்குனாவது ருசியாக கொடுக்கணும் இல்லையா சாப்பிடவே மாட்டேன்றது வேணுன்னே வானம்மா நீ சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன்றாரு நீங்கள் சொல்லுங்கள் நான் வத்த குழம்பு சாப்பிட முடியுமா கீரை முருங்கீரை வாங்கி வச்சுருக்கேன் நான் அதை கவரில் போட்டு மூடி வச்சுருக்கேன்
ஏன்னா வந்து நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு முருங்கிற பயிர் செஞ்சுக்கலான்னு. நேற்று ஊருக்கு போக வேண்டியது எங்கள் வீட்டுக்காரு, திரும்பி வந்துட்டார். ஆமாம், அது மாதிரி தான், நாளைக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்ட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்பளம் செஞ்சிட்டேன். இந்த ஸ்டவ் அப்பப்போ பார்த்தீங்களா எரியுதா, இப்படி ஆஃப் பண்ணாமல் மறந்துடுறேன். அது பாட்டுக்கு ஒவ்வொரு வாட்டியும் இப்படியே வருதுங்க. ஆ, இருங்க, நம்ம இப்போ அப்பளம் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன வச்சுருவோம், ராஜு சாப்பிட வாங்க. ராஜு, ராஜு ஏங்க ஏங்க ஏங்கன்னு நான் கூப்பிடுவேன், நீங்கள் சாப்பிட வர மாட்டீங்க. ஏஞ்சி வாங்க, நான் சாப்பிடுவேன், நீங்கள் வாங்க, நான் எல்லாம் செஞ்சிட்டேன், வாங்க ப்ளீஸ் வாங்க. ஐயோ வாங்கங்க, எடுத்து வச்சுட்டேன் வாங்க. அதான் அதான் ரொம்ப அக்கிரமம் பண்ணுறாருப்பா. சொன்னால் சொன்ன மாதிரி நான் செஞ்சிருவேன் இல்லை, கரெக்டாக நான் டேபிள்கிட்ட வச்சுட்டேன். வருஷம் அப்படியே இருங்க, ஒரே நிமிஷம், சும்மா சண்டை போடுறேன், நிஜமால மேலே சண்டை போட மாட்டேன், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், சும்மா சண்டை போடுறது. அவரும் சும்மா தான் திட்டுவார், நிஜமாலாம் திட்ட மாட்டார், ஆனால் என்னைக்காவது திட்டுவார், நல்லா திட்டுவார். காது ரெண்டு ஜவ்வும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு கிச்சன் க்ளீன் பண்ண சொல்லியிருக்காரு, வேறு க்ளீன் பண்ணிட்டேன். ஆமாடி, இப்போ வந்து சால்ட் எடுக்கணும், அப்புறம் என்ன எடுக்கணும், நெய் இருக்கு, நெய் எடுத்துக்கணும், அப்புறம் சால்ட் வேணுமே, ஸ்பூன் வேணும், அப்புறம் ஒரு கரண்டி வேணும். ஓகே, இந்தாங்க நெய். சின்ன லைட், இது சாமி லைட் தெரியுமா? ஆமாம், சாப்பிட்டு இது கடிச்சிச்சு. இதோ பழம்லாம் இருக்குது, சாப்பிட மாட்டார், அப்படியே அப்படியே கிடக்கும். நெல்லிக்காய் இல்லை மாம்பழம் இருக்குது, சாப்பிட மாட்டார். மாம்பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நைசா. 8 நிமிஷம் ஆகணும், ஃபேன் போடணும், போடல பாருங்க. ரொம்ப நன்றி, இதெல்லாம் பார்த்ததுக்கு அழகான இது பார்த்தீங்க. இன்னும் நிறையா நான் கிச்சன் இது நிறைய போடுறேன் உங்களுக்கு. சாயங்காலம் டிஃபன் போடுறேன், பிரெட்டு டிஃபன் எக்கு போடுறேன். பாய், நன்றி. உங்கள் அம்மு கிச்சன்.